செல்போன் மணி அடிக்க பெயரை பார்த்துவிட்டு பிரைஸ் தலாட் சொல்லுமா அனிதா என்றார் அவளுடைய போதகர் அண்ணா பிரைஸ் தலாட் என் ஆஃபீஸில் ப்ரேயர் குரூப் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல அதில் என் ஃப்ரெண்டு மீரா நூர்த்தி சடனாக ஜெபத்துக்கு வருதை நிறுத்தினா நான் அவகிட்ட போய் பேசினேன்னு ஒரே அழுக நான் பயங்கரமாக பாவம் செஞ்சிட்டேன் என் ரட்சிப்பை இழந்து விட்டேன் நான் அழுகிறாள் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன் அழுதுகிட்டே இருக்கா அவளுக்கு எப்படி நான் கவுன்சில் பண்ணுறது மீரா சொல்வது எப்படி இருக்கிறது என்றால் பிள்ளை தப்பு செய்துவிட்டால் நான் என் அப்பாவுக்கு பிள்ளை இல்லை என்று அழுதது போல இருக்கிறது நமது புத்திர சுவிகாரத்தை நாம் ஏதோ பாவம் செய்ததும் இழந்து போவதில்லை ரட்சிப்பு நமது வாழ்க்கையை பொறுத்து மாறுவதில்லை ஆனால் பாவம் செய்யும் போது தேவனை துக்கப்படுத்துகிறோம் நமது ரட்சிப்பின் மகிழ்ச்சியை இழக்கிறோம் ஆகையால் தான் தாவிது உமது இச்சனியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்று எழுதுகிறார் ஐம்பத்தி ஓராம் சங்கீதத்தை வாசித்து தாவீது பாவம் செய்த பின் எப்படி அவன் மனம் நொந்து அறிக்கை செய்தான் என்றும் தேவன் அவனை எப்படி மன்னித்து சேர்த்து கொண்டார் என்றும் அவளுக்கு விளக்குமா பாவத்தில் தவறி விழுவது வேறு பாவத்தில் நிலைத்திருப்பது வேறு என்பதை அவள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று யோவான் எழுதுகிறார் அதை ஏன் எழுதுகிறார் என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்றார் இதை சொல்லு போய் உன் கிட்ட என்றார் அவளுடைய போதகர் bless காட் பிளஸ்யூமா